சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பரமகுருப்போ நமக பூதநாத சதானந்த சர்வபூததயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்த்ரோ துப்யம் நமோ நமக குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரப்ரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாகிய ஐயப்ப சுவாமியினுடைய மகிமைகளை நாம் சற்று சிந்திக்க இருக்கின்றோம். சுவாமிக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள் 1008 சகஸ்திரநாமம், 108 அஷ்டோத்தர நாமாவளி, 108 திருநாமக்களிலும் 1008 சகஸ்ரநாமமாகிய மந்திரங்களுக்கும் சுவாமிக்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. 1008 திருநாமங்களும் சுவாமிக்கு மிக மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. ஹரிஹரசுதன் ஐயப்பன் என்ற திருநாமமே சைவ வைஷ்ணவத்தினுடைய மிகப்பெரிய ஒற்றுமையையும் ஆன்மநேய பலத்தையும் நமக்கு காட்டுவதாக அமைந்திருக்கிறது. தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய சக்தி தன்னுடைய நிலையில் வெளிப்படுகின்ற பொழுது ஒரு உருவம் அவதாரம் செய்யப்படுமேயானால் அந்த ஆற்றலுக்கு இணையான ஒரு சக்தி 14 உலகங்களிலும் இல்லை என்பதை காட்டுவதுதான் ஹரிஹரசுதன் ஐயப்பனுடைய திரு அவதாரமாகும். உமையாள் திருமகனை போராணை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான். பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கி பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கி அவன் செயலாலே நலம் கூடும் தொடர்ந்து அவன் செயலாலே நலம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கி அழியாத பெரும் செல்வம் அவனே அழியாத பெரும் செல்வம் அவனே தில்லையானந்த கூத்தனின் மகனே தில்லையானந்த கூத்தனின் மகனே பிள்ளையார் சுழி ஓட்டி செயலதுவும் தொடங்கி கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கி வழியின்றி வேலனவன் திகைத்தான்
புறவள்ளி அவன் கைப்பிடிக்க நினைத்தான் வழியின்றி வேளனவன் திகைத்தான் குறவள்ளி அவன் கைப்பிடிக்க நினைத்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பார்க்கடலிலே பையத்து என்ற பரந்தாமனாகிய ஸ்ரீமன் நாராயணனும் விரிசடைப் பெருமான் வெள்ளிமலை மன்னவன் உமா மகேஸ்வரன் பார்வதி மணாளனாகிய சிவப்பரம்பருடைய சக்தியும் இரண்டும் ஒன்றாகச் சேர்ந்து ஹரிஹரசுதன் ஐயப்பனாக திரு அவதாரம் கொண்டு அருள் பாலிக்கின்றான். அப்படிப்பட்ட சுவாமியினுடைய தோற்றமே நமக்கு மிகப்பெரிய தத்துவத்தை விளக்குவதாக அமைந்திருக்கிறது. சுவாமி யோக்க நிலையிலே இருந்து நமக்கு அருள் வழங்குகின்றான். ஹரிஹரசுதனாகி ஐயப்ப சுவாமியினுடைய திருவுருவத்தை நாம் கண்ணால் பார்க்கின்ற பொழுது சுவாமியினுடைய தோற்றம் வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் உபனிஷத்துக்களுக்கெல்லாம் வித்தாகிய ஓரெழுத்த மந்திரம் பிரணவ மந்திரமாகிய ஓங்காரநாதம். சுவாமி அமர்ந்திருக்கக்கூடிய யோக நிலையே நமக்கு பிரணவ வடிவத்தை காட்டுகிறது. நன்றாக நாம் திருக்கண்களினாலே சுவாமியினுடைய அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை பார்த்தால் ஓம் என்ற பீஜாட்சரம் ஓரெழுத்து மந்திரமாகிய பிரணவத்தினுடைய தோற்றம் எப்படி இருக்கிறதோ அதுதான் ஐயப்ப சுவாமியினுடைய அழகான தோற்றம். பிரணவாகார சொரூபன் என்று அற்புதமாக வேதங்கள் போற்றும். பிரணவத்திற்கும் சுவாமியினுடைய நிலைக்கும் அமைந்திருக்கக்கூடிய தன்மை பிரணவ மந்திரம் ஓரெழுத்து மந்திரம். அந்த ஓரெழுத்து மந்திரத்திலே மூன்று எழுத்துக்கள் இணைந்திருக்கின்றன. கூட்டு மந்திரம் அகரமாகிய ஆ என்ற எழுத்து தோற்றம், உகரம் என்று சொல்லக்கூடிய புகரம் உலகத்தை வாழ்விக்கக்கூடியது, இம் என்று சொல்லக்கூடிய மகரமானது மந்திரத்தினுடைய முடிவாகிய நிறைவு பகுதி, அகரமும் உகரமும் மகரமும் சேர்ந்த வடிவம்தான் ஓங்கார வடிவம். அதையே ஹரிஹரசுதன் ஐயப்ப சுவாமி தன்னுடைய வடிவமாக அமைத்து கொண்டிருக்கிறான். படைக்கும் ஆற்றல், காக்கும் ஆற்றல், தீய சக்திகளை அழிக்கும்படியான ஆற்றல் மூன்றும் சேர்ந்த மொத்த வடிவு ஓங்கார வடிவம். அந்த ஓங்கார வடிவத்தையே சுவாமி தனக்கு திருவுருவமாக அமைத்து கொண்டிருக்கிறான் என்பதை அவனுடைய அழகான தோற்றம் நமக்கு விளக்குகிறது என்பதை சொல்லி, அப்படிப்பட்ட ஹரிஹரசுதன் ஐயப்பனை வழிபாடு செய்யக்கூடிய ஐயப்பன்மார்கள் நோன்பினை விரதங்களை மேற்கொள்ளுகிறார்கள். மணியோடு சுடர் விடும் மாலை
தன்னுடைய அழகு கவர்ச்சியை கொடுக்கும் ஆகையால் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடைகள் வண்ண நிற ஆடைகளாக அமைந்திருப்பதற்கு காரணம் அப்பு அழுக்கற்ற நிலையிலே இருக்க வேண்டும் என்பது சுவாமியினுடைய வழிபாட்டிலே சித்தத்தை சிவன்பாலே வைப்பது போல மனம் முழுவதையும் ஐயப்ப சுவாமியினுடைய திருவடியிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. கருப்பு நிறத்தையும் காவி உடையையும் அணிந்து கொள்ளுவதற்கு காரணம் கருப்பு நிற ஆடையிலே ஒரு வெண்மையான ஒரு அழுக்கு வேறு ஏதாவது பட்டுவிட்டால் படிச்சென்று அது தெரியும். ஆகையினாலே சுவாமி வழிபாட்டிலே நம்முடைய வாக்கு மனம் காயம் ஆகிய மூன்றையும் முழுமையாக சமர்ப்பிக்க வேண்டும். எந்த விதமான ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. கவர்ச்சியில்லாமல் முழுமையாக அகிஹரசுதன் ஐயப்பன் திருவடியை சிந்தையிலே நிலைநிறுத்தி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை காட்டுவதுதான் காவி உடையும் கருமை உடையையும் நீல உடையையும் அணிந்து கொள்ளுவதற்கு ஆதாரமாக இருக்கும். கார்த்திகையதிகாலை நீராடி கடவுளும் திருநாம பேர்பாடி கண்களை மூடி உன் கோவிலிலே இன்னிசை பாடுமென் நாவினிலே ஹரிஹர மைந்தாவும் சுப்பிரபாதம் பாடும் ஹரிகர மைந்தாவும் சுப்பிரபாதம் பாடும் வரமொன்று தருவாயோ ஐயப்பனே வரமொன்று தருவாயோ ஐயப்பனே கார்த்திகை அதிகாலை நீராடி கடவுளும் திருநாமம் பேர்பாடி கதிரோன்பும் கரங்களை நீட்டிய வேளையில் உன் தெய்வ சந்நிதியில் வேளையில் உன் தெய்வ சந்நிதியில் ஒரு ராகமாலையை திருவடி மீதினில் ஒரு ராகமாலையை திருவடி மீதினில் படைத்திடும் வரம் வேண்டும் ஐயப்பனே படைத்திடும் வரம் வேண்டும் ஐயப்பனே கார்த்திகை அதிகாலை நீராடி கடவுளும் திருநாம பேர்பாடி கண்க
மனையேந்தி நடந்திடும் பாதையில் சிறு கல் போல் நானும் பிறப்பேனோ சிறு கல் போல் நானும் பிறப்பேனோ வருமடியார் உனை வணங்கிடும் வேளையில் வருமடியார் உனை வணங்கிடும் வேளையில் எரிந்திடும் கற்பூரம் ஆவேனோ எரிந்திடும் கற்பூரம் ஆவேனோ கார்த்திகை அதிகாலை நீராடி கடவுளும் திருநாமம் பேர்பாடி கண்களை மூடி உன் கோவிலிலே இன்னிசை பாடுமென் நாவினிலே ஹரிகரமைந்தாவும் சுப்பிரபாதம் பாடும் ஹரிகரமைந்தாவும் சுப்பிரபாதம் பாடும் வரமொன்று தருவாயோ ஐயப்பனே வரமொன்று தருவாயோ ஐயப்பனே கார்த்திகை அதிகாலை நீராடே கடவுளும் திருநாமம் பேர்பாடே சுவாமியினுடைய திருநாமங்கள் 1008 108 அஷ்டோக்ஷரம் அத்தனைக்கும் சுவாமிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. முதல் திருநாமமாக போற்றப்படக்கூடியது சரண கோஷ பிரியன் அப்படின்னு பேர். சரணம் என்று சொன்னால் நம்முடைய சக்தியினால் எதுவுமே உலகத்தில் நடப்பது இல்லை, உன்னுடைய திருவடியையே கதியாக பற்றிவிட்டோம் என்று சரணாகதி செய்வது. தருதுயரம் தடாயல் உன் சரணல்லால் சரணில்லை என்று அருளாளர்கள் நமக்கு காட்டுகிறார்கள். என்னுடைய சக்தியால் இந்த உலகத்திலே எதுவும் நடைபெறுவது இல்லை, உன்னுடைய திருவடிகளை நான் சிக்கன பிடித்தேன். அதனாலே தான் ஐயப்பன்மார்கள் சரணாகதியாகிய சரணகோஷத்தை எழுப்பி எம்பெருமானை வழிபாடு செய்கிறார்கள். வரும் துயர் போக்கிட வருவது
விலாசம் கண்களில் வரும் மலர் பொழிந்தேன் என் கண்களில் வரும் மலர் பொழிந்தேன் உன்னே சாதி பாதம் பணிந்தே வருவதும் போவதும் உம் சன்னிதானம் பசியினை போக்கிடும் உம் அன்னதானம் வருவதும் போவதும் உம் சன்னிதானம் பசியினை போக்கிடும் உம் அன்னதானம் வறுமையை நீக்கிடும் அருளின் நிதானம் அருள் மழை பொழிந்திடும் ஐயன் விதானம் அனுதினம் அணைப்பது ஐயப்பகானம் கானகவாசா கானவிலாசா கானகவாசா கானவிலாசா கண்களில் வரும் மலர் பொழிந்தேன் என் கண்களில் வரும் மலர் பொழிந்தேன் பாதம் பொழிந்தே கானகவாசா கானவிலாசா கானகவாசா கானவிலாசா நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதமிருந்து சுவாமியை வழிபாடு செய்கிறோம். ஒரு மண்டலம் என்பது 48 குறிப்பார்கள். சுவாமியினுடைய வழிபாடு 41 நாட்கள் மாலை அணிந்து சுவாமியை தினந்தோறும் காலை நண்பகல் மாலையாகிய 3 வேளைகளிலும் சுவாமிக்கு சரணம் சொல்லி பூஜைகளை நடத்தி வழிபாடு செய்வது ஒரு முறையாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சுவாமியை அடைவதற்கு நாம் அவனுடைய சன்னிதானத்தை அடைவதற்கு காரணமாக இருப்பது 18 படிகள். 18 படியினுடைய தத்துவத்தை நம்முடைய வேத ஆகமங்கள் நமக்கு அழகாக காட்டுகிறது. 18 என்பது ஒரு உயர்ந்த எண்ணிக்கை. இந்த 18 என்பதற்கு 1 போட்டு 8 போடுகிறோம். 18 எதற்கு? சுவாமி 18 படி பிரியனாக அமைந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால், தமிழ் எண்கணிதத்திலே 18 என்பது ஏற்றமுடைய எண்ணிக்கை. இந்த 18 என்ற எண்ணிக்கையை 1 ஐயும் 8 ஐயும் கூட்டினால் வருகின்ற கூட்டல் பலன் 8 1 9. 18 கூட்டுகின்ற பொழுது 9 என்ற எண்ணிக்கை வருகிறது. சுவாமி எதற்காக 18 படிகளை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திப்போமேயானால், இந்த 18 கூட்டுகின்ற எண்ணிக்கை பலன் 9. அந்த 9 என்ற எண்ணிக்கை மாறவே மாறாது. கணக்கியல் உலகத்திலே அதை சமசங்கிகை என்று சொல்லுவார்கள். 1 8 18, 1 ஐயும் 8 ஐயும் கூட்டினால் 9 வருகிறது. 9 எண்ணிக்கையை சுவாமி 18 படிகளாக அமைத்து கொள்ளுவதற்கு காரணம், இந்த 9 என்ற எண்ணிக்கையோடு எந்த எண்ணெய் போட்டு பெருக்கினாலும் வருகின்ற கூட்டல் பலன் மாறாது. 8 போட்டு பெருக்கிறோம், 9 போட்டு பெருக்குகின்ற பொழுது 9 2 18, 8 1 9, 9 4 36, 6 3 9, 9 5 45, 5 4 9. அப்போ இந்த 9 என்ற எண்ணெய் பெருக்குகின்ற பொழுது வருகின்ற கூட்டல் பலன் மாறாது. அதைப்போல உலகமே நிலை கலங்கினாலும்
தன்னை சரணடைந்த பக்தர்களை சுவாமி காப்பதிலே இருந்து பின்வாங்குவது இல்லை, மாறுபடாத இயல்பை உடையவன் என்பதை காட்டுவது 18 என்ற படியினுடைய தத்துவமாக அமைந்திருக்கிறது. அந்த 18 படிகளிலே ஏறுவதற்கு 41 நாட்கள் விரதமிரு.
கழுத்தின் பெண்மை தன்னை கையில் எடுத்து அதில் உன் பெயரை குழைத்து நெற்றியிலிட்டு உள்ளத்தின் பெண்மை தன்னை கையில் எடுத்து அதில் உன் பெயரை குழைத்து நெற்றியிலிட்டு உருகும் விபூதியினால் அபிஷேகம் அறி ஓம் என்ற சந்தனத்தில் அபிஷேகம் அபிஷேகம் ஓரி ஓம் என்ற நந்தனத்தில் அபிஷேகம் ஏழு கடல் உலகாட்சியிலே வரும் ஐயப்பா இந்த ஏழுலகம் உலகாட்சியிலே வரும் ஐயப்பா ஐயப்பா நீதான் ஐயப்பா ஐயப்பா நீதான் ஐயப்பா சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் தர்மசாஸ்திராவின் சந்நிதியில் அபிஷேகம் கோடிக்கண்டேடி வரும் அல்லுப்புனே நாம கும்பிட்டு பாடுகின்றோம் என்னப்பனு ஐயப்பா விரதம் எதிர்ப்பதில் எதற்காக என்று பார்த்தால் புலன் உணர்வுகளை அடக்குகின்ற பொழுதுதான் அந்த புலன்கள் நம்முடைய பொறியின் மீது செல்லாமல் இருக்கும். அதனால்தான் ஆகாரங்களிலே கூட நியதி வேண்டும். ரஜோகுணத்தை உடல் இன்பத்தை தூண்டக்கூடிய ஆகாரங்களை தவிர்க்க வேண்டும் என்பது நோன்பு. இந்த 41 நாட்கள் ரஜோகுணத்தை தூண்டும்படியான ஆகாரங்களை நீக்கி சத்துவ குணத்தை கொடுக்கக்கூடிய ஆகாரங்களை உண்டால் நம்முடைய மனம் நம்முடைய செயலின்படி செயல்படும், நினைவின்படி செயல்படும். ஆகையினால்தான் நோன்பு நோற்பது என்பதை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி
பதினெட்டு படிகள் ஏறி போகின்ற பொழுது தர்மசாஸ்தாவாகிய சரணகோஷ பிரியனாகிய அன்னதான பிரபுவாகிய அரிஹரசுதன் ஐயப்ப சுவாமி நமக்கு அருள்பாலிப்பதற்கு காட்டியிருக்கிறான். அவனுடைய திருக்கரங்களை பார்க்கின்ற பொழுது ஒன்று அபயகரமாக இருக்கிறது, ஒன்று வரதகரமாக இருக்கிறது. என்னை அடைந்து விட்டவர்களை காப்பதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன், அபயம் அளிக்கிறேன்னு சுவாமி தன்னுடைய அபயகரத்தினாலும் இன்னொரு திருக்கையை திருவடியை நோக்கி காட்டுவது வரதகரமாக அமைந்திருக்கிறது. திருவடியை பற்றியவர்களை நான் கைவிட்டாலும் என்னுடைய திருநாமம் கைவிடாது, திருப்பெயர் கைவிடாது என்பதை சுவாமி காட்டுகிறான். பதினெட்டு படிகளுக்கு நம்முடைய வேத விற்பன்னர்களும் அருளாளர்களும் அழகாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய உடம்பிலே ஐந்து பொறிகள் இருக்கின்றன. பதினெட்டு படிகளை கீழே இருந்து மேலே ஏறி வருகின்ற பொழுது முதல் ஐந்து படிகள் கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடியதாக அமைகிறது. நம்முடைய உடம்பிலே ஐந்து இந்திரியங்கள் உண்டு: மெய், வாய், கண், மூக்கு, செவி. முதல் ஐந்து படிகள் நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய மெய் என்று சொல்லக்கூடியது உடம்பு. அதனாலே ஒரு இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். மெய்யினாலே தொடு உணர்வு, வாயினாலே சுவை உணர்வு, மூக்கினாலே வாசனை நுகர்கின்ற உணர்வு, கண்ணினாலே ஒளியாகிய பார்வை உணர்வு, காதினாலே ஒலியாகிய உணர்வு, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐந்து பொறிகளின் மூலமாக நாம் ஐந்து விதமான இன்பங்களை அனுபவிக்கிறோம். அதனால்தான் பதினெட்டு திருப்படிகளினுடைய ஐந்து படிகள் நம்முடைய புலன் உணர்வுகளாகிய ஐம்பொறிகளாக வேதத்திலே காட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தாற்போல ஐந்து படிகள் நம்முடைய உறுப்புக்களின் மூலமாக ஐந்து விதமான உணர்வுகளை நாம் அனுபவிக்கிறோம் என்பதை காட்டுகிறது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இந்த ஐந்து விதமான உணர்வுகளை இந்த ஐந்து பொறிகளின் மூலமாக நாம் அனுபவிக்கின்றோம். ஐந்தும் ஐந்து பத்து படிகளாக உருவகிக்கப்படுகின்றன. அதை அடுத்தாற்போல ஆறு படிகள் தன்மாத்திரை என்று சொல்லப்படுகிறது. நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள், அனுபவிக்கக்கூடிய பொருள்களை ஆறு சுவைகள் அப்படின்னு சொல்லுகிறோம். இனிப்பு, கைப்பு, உவர்ப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு என்று சொல்லக்கூடிய ஆறு தன்மாத்திரைகள் என்று வேதம் அழகாக பேசும். ஐந்து பொறிகள் உடம்பு, அதன் மேலே இருக்கக்கூடிய ஐந்து படிகளாக இருக்கக்கூடிய புலன் உணர்வுகள், அந்த புலன் உணர்வுகளினால் நாம் அனுபவிக்கக்கூடிய ஆறு விதமான சுவைப்பொருள்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே ஐந்தும் ஐந்தும் பத்து, பத்தும் ஆறும் பதினாறு. யோக நிலையிலே புலன் இன்பங்களை அடக்கி யோக நிலையிலே உணவிலே இருக்கக்கூடிய இன்பச் சுவை உணர்வுகளையெல்லாம் நீக்க அதற்கு மேற்கொண்டு ஆறு சுவைகளையும் விட்ட அளவிலே நமக்கு இருக்கக்கூடிய கடைசி இரண்டு படிகள் என்ன என்பதை வேதம் அழகாக சொல்லுகிறது. ஒன்று அஞ்ஞானம், மற்றொன்று மெஞ்ஞானம். பதினேழாவது படியை அஞ்ஞானமாகவும் பதினெட்டாவது படியை மெஞ்ஞானமாகவும் வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. இவ்வளவு தெரிந்த பிறகு நமக்கு என்ன தோன்றுகிறதுன்னா அஞ்ஞானம் தோன்றுகிறதாம். அதற்கு காரணம் இவ்வளவு செய்திகள் இருக்கே, இவ்வளவு மிகப்பெரிய தர்மங்களையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளாமல் போய்விட்டமே அப்படிங்கிற எண்ணிக்கை அஞ்ஞானத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு எம்பெருமானுடைய கடாட்சமாகிய பார்வை நம்மீது பட்டவுடனே பதினெட்டாவது படியிலே சுவாமி நமக்கு மெஞ்ஞானத்தை கொடுக்கிறான். ஆகையினாலே இந்த பதினெட்டு படிகளையும் முதல் ஐந்து படிகள்
நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஐம்பொறிகளாகவும் அடுத்த ஐந்து படிகள் அதன் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய சுவை உணர்வுகளையும் அடுத்த ஆறு படிகள் தன்மாத்திரே என்று சொல்லக்கூடிய சுவைப்பொருள்களாகவும் பதினேழாவது படி அஞ்ஞானத்தை நமக்கு உணர்த்தி சுவாமி அந்த அஞ்ஞானத்தை நீக்கி பதினெட்டாவது படியிலே நமக்கு மெஞ்ஞானத்தை வழங்குகிறான் என்பது இத பதினெட்டு படிகளுடைய தத்துவமாக நமக்கு அருளாளர்கள் காட்டியிருக்கிறார்கள். இன்னும் பதினெட்டு என்பது மிகப்பெரிய சிந்தனைக்குரிய எண்ணிக்கையாக அமைந்திருக்கிறது. புராண இதிகாசங்களிலே பார்க்கின்ற பொழுது இந்த பதினெட்டு ஏற்றமுடையதாக பேசப்படுகிறது. தமிழிலே மெய்யெழுத்துக்களினுடைய எண்ணிக்கை பதினெட்டு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தமாகிய போர் நடைபெற்றது பதினெட்டு ஆண்டுகள். அடுத்தாற்போல ராம ராவண யுத்தம் நடைபெற்றது பதினெட்டு மாதங்கள். அடுத்து மகாபாரதத்திலே போர்கள் பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு நடைபெற்ற மகாபாரத போர் பதினெட்டு நாட்கள். முருகப்பெருமானும் மற்ற தெய்வங்களுக்கும் இருக்கக்கூடிய திருக்கண்கள் ஒவ்வொரு முகத்திற்கும் ஆறு. அப்படி பார்க்கின்ற பொழுது முருகப்பெருமானுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் முகத்திலே மூன்று கண்கள் உண்டு. படியாக இருக்கக்கூடியது பதினெட்டு. இப்படி பார்க்கின்ற பொழுது பதினெட்டு என்ற எண்ணிக்கையானது விசேஷமான எண்ணிக்கையாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மணக்குது சந்தனம் இங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது இங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது இங்கே மணக்குது சந்தனம் இங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது பள்ளி கட்ட சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது பகவான பார்த்து புட்டா பாபம் பறக்குது பகவான பார்த்து புட்டா பாபம் பறக்குது பதினெட்டாம் படி தொட்டால் வாழ்வும் இனிக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது போது மனமும் கொள்ளுது ஐயன் பேரழகை காணவுள்ளும் ஆசை கொள்ளுது பேட்டி துள்ளி ஆடும் போது மனமும் துள்ளுது ஐயன் பேரழகை காணவுள்ளும் ஆசை கொள்ளுது காட்டுக்குள்ளே சரண கோஷம் வாரி கிடக்குது ஓம் சுவாமியே சரணவை சரணகோஷம் வாரி கிடக்குது அதை காணுகின்ற செவிகளுக்கும் பாக்கியம் கிடைத்தது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது
தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் கொடுக்கிறார் பூங்காவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் கொடுக்கிறார் நோம்பிருந்து வருவோரை காத்து நிற்கிறார் நோம்பிருந்து வருவோரை காத்து நிற்கிறார் ஐயன் ஓம்கார நாதத்திலே எழுந்து வருகிறார் ஐயன் ஓம்கார நாதத்திலே எழுந்து வருகிறார் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்கு மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்கு சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம்